திருக்கைலாய பரம்பரை திருவாடுதுறை ஆதீனத்தில் சிவஞான செங்கோல் உற்சவம் சீர்வலிசை குருமகா சன்னிதானம் அவர்களின் பொன்னாறு திருவடி மலர்களை நினைந்து போற்றி டைம்ஸ் ஆஃப் கேலக்ஸி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த பதிவில் நாம் இந்த ஆண்டு நிகழ இருக்கிற குரு பெயர்ச்சியின் பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு இருக்கின்றன, என்ன மாதிரி பலன்கள் நடக்கப் போகின்றன என்பதை தான் பார்க்கப் போகின்றோம். 9 கிரகங்களும் நில்லாமல் சுழன்று கொண்டே தான் இருக்கின்றன. கிரகங்களின் சுழற்சி தான் நம் வாழ்க்கையை தீர்மானிக்கின்றது. ஜனன ஜாதகத்தில் நாம் பிறக்கும் போது இருந்த கிரக நிலைகளே நமது வாழ்க்கையின் போக்கை, நம் வாழ்க்கையில் ஏற்படும் சம்பவங்களை நமக்கு எடுத்து காட்டுகின்றன. ஒவ்வொரு கிரகங்களின் பெயர்ச்சியின் போதும் எல்லோருக்கும் ஒரு கேள்வி எழுவது உண்டு. இதுவரை இருந்து வந்த கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து விடாதா, எண்ணியவை எல்லாம் கைகூடாதா, எதிர்பார்த்திருந்த நல்ல விஷயங்கள் உடனே நடந்து விடாதா, இப்படி பல கேள்விகள் நமக்கு எழத்தான் செய்யும். அந்த கேள்விகளுக்கு விடையை தான் ஜாதகம் ஜோதிட சாஸ்திரம் நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகின்றன. இந்த ஆண்டு பிளவ ஆண்டு, ஐப்பசி மாதம் 27 தேதி சனிக்கிழமை தசமி திதியில் சதய நட்சத்திரம் கூடிய நாள், அதாவது நவம்பர் மாதம் 13 தேதி மாலை 6:21 குரு பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி. இந்த பெயர்ச்சியின் பலன்கள் எவ்வாறு இருக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் என்பதை தான் பார்க்கப் போகிறோம். இந்த பதிவில் சொல்லப்போகின்ற பலன்கள் எல்லாம் குரு பகவானால் ஏற்படுகின்ற பலன்கள் மட்டுமே, அதுவும் பொது பலன்கள் மட்டுமே. உங்கள் ஜனன ஜாதகத்தில் உங்கள் லக்னத்தின்படியும் ஜனன ஜாதகத்தில் உள்ள கிரக நிலைகளின் படியும் நடப்பு ஆண்டில் உங்களுக்கு இருக்கின்ற தசாபுத்திகளின் விவரம் அதன்படியும் சனி பெயர்ச்சி நடக்க இருக்கிற ராகு கேது பெயர்ச்சி போன்ற மற்ற கிரகங்களின் கோட்சார நிலைகள் பற்றியும் இந்த பலன்கள் மாறுபடுவதற்கு பெருமளவில் வாய்ப்பு இருக்கின்றது. குரு பகவான் ஒரு ராசியில் ஓராண்டு சஞ்சரிப்பார். 12 ராசிகளை அவர் சுற்றி வருவதற்கு 12 ஆண்டுகள் ஆகும். இப்போது அவர் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இப்படி பெயர்ச்சி ஆவதனால் கும்பராசிக்கு வந்து அவர் சஞ்சாரம் செய்யும் போது அவர் அதிச்சாரம் பெறுகிறார், வக்ரமாவார், அஸ்தமனமாவார், ஒரு நட்சத்திரத்தில் இல்லாமல் வேறொரு நட்சத்திரத்தில் நகர்ந்து செல்வார். இதன்படியும் இந்த பலன்களில் சில மாற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆகவே இந்த பதிவில் நாம் சொல்லப்போகின்ற பலன்கள் எல்லாம் குரு பெயர்ச்சியால் ஏற்பட போகின்ற பொது பலன்கள் மட்டுமே. மற்றபடி சரியான பலன்களை தெரிந்து கொள்வதற்கு உங்கள் ஜனன ஜாதகத்தையும் ஜனன ஜாதகத்தில் உள்ள தசாபுத்தியையும் வைத்து முறையாக கணித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இந்த பதிவில் கன்னிராசி நேயர்களுக்கான குரு பெயர்ச்சி பலன்கள் என்னென்ன என்பதை தான் பார்க்கப் போகிறோம். கன்னிராசி என்பது காலபூஷனுக்கு 6 வீடாக வருவது. கன்னிராசி புதனோட வீடு, ராசிநாதன் புதன். கன்னிராசியில் சுக்கிரன் நீச்சமடைகிறார், புதன் உச்சம் பெறுகிறார். ஆகவே கன்னிராசியில் பிறந்தவர்கள் எதிலும் எச்சரிக்கை உணர்வோடு இருப்பார்கள், கண்ணியமானவர்கள், கௌரவம் பார்ப்பார்கள், சுறுசுறுப்பானவர்கள், நல்ல விமர்சகர், எதையும் சரியாக விமர்சனம் செய்யக்கூடிய தகுதி இவர்களுக்கு உண்டு. தன் திறமை குறித்து அதிகம் பேசுபவர், தன் திறமை மீது அதீத நம்பிக்கை உடையவர், ஓய் வைராத சூரியன் என்று சொன்னால் கன்னிராசினர் தான் சொல்ல வேண்டும். தொடர்ந்து உழைத்து கொண்டிருப்பார்கள், எதையும் உழைப்பால் சாதித்து விடலாம் என்ற நம்பிக்கை கன்னிராசினருக்கு உண்டு. இனிமையாக பேசுவார்கள், நிதானமான போக்கு இவர்களிடம் உண்டு. மகிழ்ச்சியே இவர்கள் வாழ்வின் குறிக்கோளாக வைத்திருப்பார்கள். அடக்கம் உண்டு, சடங்குகளில் அதிகமான நம்பிக்கை உண்டு, இறை வழிபாட்டில் அதீத நம்பிக்கை உண்டு. யாருக்கும் உதவுகின்ற நல்ல பண்பு கன்னிராசினருக்கு உண்டு. துன்பம் தந்தவர்களுக்கும் துன்பம் தராமல் நன்மை செய்யக்கூடியவர்கள் கன்னிராசினர் என்றால் மிக இல்லை. வசதி வாய்ப்புகள் இவர்களை தேடி தானாக வந்துவிடும். இந்த கன்னிராசினருக்கு இந்த ஆண்டு நிகழக்கு குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் என்பதை தான் பார்க்கப் போகிறோம். இந்த ஆண்டு நவம்பர் மாதம் 13 தேதி நிகழ இருக்கின்ற குரு பெயர்ச்சி கன்னிராசிக்கு 6 இடத்துக்கு செல்லப் போகிறார். அதாவது கன்னிராசிக்கு 6 இடமான கும்பத்திற்கு குரு பெயர்ச்சி ஆகிறார். கடந்த ஓராண்டாக கன்னிராசிக்கு 5 இடமான மகதத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த குரு பகவான்
கன்னிராசினருக்கு பெருத்த நன்மைகளை செய்திருப்பார். ஐந்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்த குருவின் ஆசீர்வாதத்தால் கன்னிராசினருக்கு மனதில் மகிழ்ச்சி இருந்தது, உடல் நலத்தில் தெம்பு இருந்தது. நல்லது எது, தீயது எது, தீயது எது என்று கண்டுபிடித்து அதன்படி நடந்து வாழ்க்கையில் முன்னேற்றம் கண்டிருப்பார்கள் கன்னிராசியினர். ஐந்தில் நின்று நன்மைகள் ஏற்படுத்திய குரு பகவான் இப்போது ஆறாம் இடத்திற்கு செல்கிறார். ஆறாம் இடத்திற்கு குரு பகவான் செல்வது நல்லதா தீயதா, நன்மை செய்வாதா தீமை செய்வாதா என்ற ஒரு கேள்வியை கேட்டால், ஒரு பழம்பாடல் என்ன சொல்கிறது என்று சொன்னால், சத்திய மாமுனி ஆறிலே இரு காலிலே தலை பூண்டதும் என்று சொல்கிறது. என்னவென்றால், சிறைப்பட்ட வாழ்க்கையை ஆறில் நின்ற குரு ஏற்படுத்திவிடும். ஒரு சிறையில் அடைப்பட்டது போன்ற ஒரு வாழ்க்கை ஆறாம் இடத்தில் குரு சஞ்சாரம் செய்யும் போது வந்துவிடும் என்கிறது இந்த பாடல். ஆறாம் இடம் என்பது ருண ரோக சத்ருஸ்தானம் என்று சொல்வார்கள். அதாவது கடன், நோய், எதிரி, இந்த மூன்றையும் குறிக்கின்ற ஸ்தானமாக ஆறாம் இடம் இருக்கிறது. ஆறாம் இடத்தில் குரு வரும்போது அந்த ஜாதகக்காரனுக்கு நன்மைகள் நடக்காமல் தீமைகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். நன்மைகள் இல்லாமல் முடங்கி போவதற்கான வாய்ப்பு இருக்கும். ஒரு தனி அறையில் அடைத்து வைத்த மாதிரியான ஒரு நிலைமை ஆதிலே குரு வரும்போது ஏற்படுத்திவிடும் என்று சொல்வார்கள். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால், உறவு பகையாகும், நட்பில் எதிரிகள் உண்டாவார்கள், விவகாரங்கள் வீண் பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும், வீட்டுக்குள்ளேயே ஒரு விரோதம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு, அச்சம் அதிகமாகும், எதை தொடங்கினாலும் அதில் ஒரு தடை இடையூறுகள் வரும், சங்கடமே மிஞ்சும் என்று சொல்வது உண்டு. இவையெல்லாம் பயமுறுத்துவதற்காக சொல்லவில்லை. ஆறிலே குரு சஞ்சாரம் செய்யும் போது, ருணரோக சத்ருஸ்தானத்தில் குரு பயணம் செய்யும் போது இவையெல்லாம் நடக்கும் என்பது ஜோதிட விதி. ஆறாம் இடத்தில் குரு நன்மையே செய்ய மாட்டாரா என்ற கேள்வி எழும். யாருக்கெல்லாம் ஜாதக ஜனன ஜாதகத்தில் குரு நல்ல இடத்தில் நல்ல ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறாரோ அவர்களுக்கும், ஜனன ஜாதகத்தில் மற்ற கிரக நிலைகள் நன்றாக இருக்கும் ஜாதகத்திலும் ஆறில் வந்த கோச்சாதத்தில் ஆறில் வந்த குரு நன்மைகளை தான் செய்வார். ஆறில் நின்ற குரு நன்மைகளை செய்வது என்பது தான் பார்க்கும் பார்வைகளால் ஏற்படுத்தி விடுவார். குரு பார்க்கும் இடங்கள் செழிப்படையும் என்ற விதிப்படி ஆறில் நின்ற குரு பன்னெண்டாம் பாவத்தை பார்ப்பார், பத்தாம் பாவத்தை பார்ப்பார், இரண்டாம் பாவத்தை பார்ப்பார். அப்போ கன்னிராசி நேயர்களுக்கு இரண்டாம் பாவம், பத்தாம் பாவம், பன்னெண்டாம் பாவம், இந்த மூன்று பாவங்களும் செழிப்படையப் போகின்றது. இரண்டாம் பாவம் என்பது தனம், வாக்கு, குடும்பம். பத்தாம் பாவம் என்பது தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம். பன்னெண்டாம் இடம் என்பது விரயஸ்தானம், அயன சயன போகஸ்தானம். ஆகவே இந்த மூன்று பாவங்களும் மிகப்பெரிய அளவில் நன்மைகளை தரப்போகின்றது கன்னிராசினருக்கு என்பது தான் உண்மை. கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரை ஆறாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும் குரு பகவான் தனது ஐந்தாம் பாவையால் பத்தாம் பாவத்தை பார்க்கப் போகிறார். பத்தாம் பாவம் என்பது தொழில்ஸ்தானம், ஜீவனஸ்தானம். ஆகவே செய் தொழிலில் முன்னேற்றம் நிச்சயம் உண்டு. புதிய புதிய யுக்திகள், புதிய புதிய திட்டங்கள் தீட்டி உங்கள் தொழிலில் நீங்கள் வெற்றியை காண்பீர்கள். சந்தையில் உங்கள் பொருட்களின் மதிப்பும் மரியாதையும் கூடும். சமூகத்தில் கூட உங்களின் அந்தஸ்து கூடத்தான் போகிறது. ஆறாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும் குரு பகவான் தனது ஏழாம் பாவியால் பன்னெண்டாம் பாவத்தை பார்க்கப் போகிறார். அதாவது அயன சயன போகஸ்தானம், விரயஸ்தானத்தை பார்க்கப் போகிறார். குரு பகவானின் இந்த ஏழாம் பாவியால் வரவுக்கு மீறிய செலவுகள் வந்து நிற்கப் போகிறது. ஆகவே அந்த செலவுகளையெல்லாம் சுப செலவுகளாக மாற்றிக்கொண்டால் உங்களுக்கு நன்மையாக இருக்கும். அரசு துறைகள் மூலமாக உங்களுக்கு ஆதாயங்கள் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எதையும் கவனமாக கவனித்து செயல்பட்டால் இந்த ஆறில் உள்ள குருவால் எந்த பிரச்சனையும் வராமல் நீங்கள் தப்பித்து கொள்ளலாம். குரு பகவானின் ஒன்பதாம் பார்வை, பாக்கிய பார்வை என்பது உங்கள் ராசிக்கு இரண்டாம் பாவத்தை பார்க்கப் போகிறது. தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்தை பார்க்கப் போகிறது. ஆகவே உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவப் போகிறது. இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள், சச்சரவுகள் எல்லாம் நீங்கி குடும்பத்தில் அனைவரும் அன்போடு பழகுவதற்கான சூழல் ஏற்படப் போகிறது. குடும்பத்தினருக்கு நீங்கள் பணிந்து போகக்கூடிய காலகட்டம் இது. ஆகவே விட்டு கொடுத்து சென்றால் நல்ல நன்மைகளை நீங்கள் குடும்பத்தினரிடமிருந்து பெறலாம்.
உங்கள் வாக்கால் உங்களுக்கு மரியாதை கூட போகிறது. உங்கள் வாக்கை எல்லோரும் கேட்பார்கள். ஆகவே நீங்கள் அனைவரையும் அனுசரித்து சென்றால் குடும்ப வாழ்க்கை நிம்மதியான ஒரு வாழ்க்கையாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை. பொதுவாக கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியால், குறிப்பாக திருமணம் ஆனவர்களுக்கு, கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் கூடும். இதுவரை இருந்து வந்த பிரிவுகள், விரிசல்கள், சச்சரவுகள் எல்லாம் நீங்கி இனிமையான ஒரு காதல் மலர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குடும்பத்தினருடன் இனிமையாக பழகுவதற்கான சூழல் இருப்பதனால் போக பாக்கியங்களுக்கு எந்தவித குறையும் ஏற்படாது. திருமணத்திற்கு காத்திருக்கும் கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரை இந்த ஆண்டு திருமணம் கைகூடி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பணியில் இருக்கும் கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரை புது வண்டி வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, வாங்குவீர்கள். பணியில் சுமை கூடினாலும் மதிப்பும் மரியாதையும் கூட போகிறது. பணியிடங்களில் கொஞ்சம் போட்டி பொறாமைகள் இருக்கும். ஆகவே எச்சரிக்கை உணர்வுடன் நீங்கள் அனைவரோடும் சக ஊழியர்களுடன் பழகி வந்தால் எந்தவித பிரச்சனையிலும் நீங்கள் மாட்டாமல் தப்பித்து கொள்ளலாம். தொழில் வியாபாரம் செய்யும் கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரை தொழிலில் முதலீடுகள் அதிகரிக்கும். வரவேண்டிய பாக்கிகள் வந்து சேர இன்னும் கொஞ்சம் காலதாமதம் ஆகலாம். வரவேண்டிய பாக்கிகள் வராமல் போகலாம், இல்லையென்றால் வருவதற்கு தாமதமாகலாம். ஆனால் தொழிலில் முதலீடுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே நீங்கள் முதலீடுகளை சரியாக பயன்படுத்தி தொழிலில் வெற்றியை வருவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். போட்டியாளர்களை சமாளிக்க வேண்டியிருக்கும். ஆகவே திட்டமிட்டு நீங்கள் செயல்பட்டால் மட்டுமே தொழிலில் முன்னேற்றத்தை காண முடியும். கலைத்துறையை சார்ந்த கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரை எப்போதும் எதையோ இழந்தது போல் நீங்கள் காணப்படுவீர்கள். ஏற்கனவே முடிந்துவிட்ட உங்கள் படைப்புகள் கூட வெளிவருவதற்கு தாமதமாகலாம். வெளிநாடுகளிலிருந்து உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரப்போகிறது. புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதற்கான வாய்ப்பு உண்டு, பயன்படுத்தி கொள்ளுங்கள். அரசியல் துறையை சார்ந்த கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரை பயணங்களால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் எல்லாம் நிச்சயம் உண்டு. புதிய நண்பர்கள் வந்து சேர்வார்கள். புது பதவி உங்களை நிச்சயம் தேடி வரும். விழாக்களில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாகும். குறிப்பாக உங்களுக்கான விழா நடத்தப்படும் என்று தான் சொல்ல வேண்டும். கௌரவ பட்டங்கள், விருதுகள் எல்லாம் உங்களை அலங்கரிக்கப் போகின்றது. ஆறாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும் குரு பகவானால் கன்னிராசினருக்கு தொல்லைகள் தான் என்றாலும் கூட குரு பகவானின் பார்வை பலத்தால் பல வழிகளிலும் உங்களுக்கு வெற்றி வந்து சேரப்போகிறது. இதெல்லாம் பொது பலன்கள் தான். துல்லியமான பலன்களை தெரிந்து கொள்ள உங்கள் ஜனன ஜாதகத்துடன் நல்ல ஜோதிடரை அணுகி ஆலோசனை கேட்டுக்கொள்வது தான் நல்லது. இந்த குரு பெயர்ச்சியால் கன்னிராசி நேயர்களுக்கு நன்மைகள் கூட வேண்டும் என்று சொன்னால், வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் ஆடை கொடுத்து நெய்விளக்கேற்று வழிபாடு ஏற்றி வர வேண்டும். அது மட்டுமில்லாமல் திருஞான சம்பந்த பெருமான் அருள் செய்த போகமாத்த பூன்முளையால் தன்னோடும் புன்னகலம், பாகமாத்த பைங்கன் வெள்ளேற்று அண்ணல் பதமேட்டு, ஆகமாத்த தோளுடையன் கோவண ஆடையின் மேல் நாகமாத்த நம்பெருமான் மேயது நல்லாதே என்ற திருநல்லாற்று பதிகத்தை தொடர்ந்து படனம் செய்து வந்தால் குரு பகவானால் நன்மைகளே கிடைக்கும் என்பதில் ஐயமில்லை. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போன்ற பல ஜோதிட செய்திகளை தெரிந்து கொள்ள டைம்ஸ் ஆஃப் கேலக்ஸி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.